நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். அவர் வரும்போதெல்லாம் ஏதாவது தமிழிலே ஒரு ஐயப்பாடு கேட்பார். அப்படி அவர் என்னை பார்த்து, ஐயா நான் பேசும்போது இது சரியாக இருக்கிறது, இது சரி என்று சொல்கிறோமே, அந்த சரி என்பது சரிதல் என்ற வினைச்சொல் அல்லவா? சரிகின்ற ஒன்று எப்படி சரியாகும்? இதற்கு விளக்கம் சொல்வீர்களா என்று கேட்டார். அவர், நீங்கள் கேட்கின்ற வினா நல்ல வினாதான். தமிழ் மொழியிலே செப்பமான சொற்கள் உண்டு. மக்கள் பேசும்போது சில சொற்கள் கொச்சையாக போய்விடும். அப்போ மக்கள் வழக்கிலே திரிந்து போய்விட்ட சொல்லை வழக்கு சொல், மக்கள் பேச்சு வழக்கிலே திரிவுற்ற சொல் என்று சொல்வோம். அப்படி இந்த சரி என்ற சொல் ஒரு திரிவுற்ற சொல். நாம் இந்த மோதிரத்தை என்ன சொல்கிறோம்? விரற்செறி. விரலுக்கு செறிவாக பொருந்துவது, செறிதல் என்றால் பொருந்துதல். எனவே செறிதல் என்பதற்கு வல்லிநெறியை போட வேண்டும். கால் விரலுக்கு மோதிரம் போட்டால் அதை விரல் கால் செறி என்பார்கள். காலிலே அணிந்த மோதிரம் கார்ச்செறி, விரலிலே அணிந்த மோதிரம் விரல் செறி, விரற்செறி என்பார்கள். எனவே நாட்டுப்புறங்கள் இப்போது கூட கல்லாத மக்கள் பேசுவதை கவனியுங்கள், அது சரியாக என்பதை அவர்கள் அது சரியாக இருக்கே என்பார்கள். எனவே மலையாளத்தில் கூட அது சரியானோ செறி என்கிறார்கள். எனவே செறி என்பதுதான் திருத்தமான சொல், பழந்தமிழ் சொல். அந்த செறி என்பதுதான் சரி என்று மாறிவிட்டது. எனவே அது சரிதல் என்பதோடு இணைத்து பார்க்கக்கூடாது. எனவே மக்கள் வழக்கில் சில சொற்கள் தப்பாக இருந்தாலும் கூட அதை அதிகமாக மக்கள் பேசத் தொடங்கிவிட்டதனாலே அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இலக்கணத்தில் இதை வழு அமைதி, தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒப்புக்கொண்டார்கள்.